வணக்கம் விஆர் சார். வணக்கம் வணக்கம் பாபு சார். சார், உங்களை விஆர் விஆர் அப்படின்னு சொல்றோம், அந்த விஆருக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் ஏதாவது இருக்குதா? அந்த விஆர்ன்றது வி ராகவேந்திரன். ஓ, வி ராக. வி வந்து என்னோட இனிஷியல், எங்க அப்பா பேரோட இனிஷியல் வி. ஆர் வந்து என்னோட பேரோட முதலெழுத்து ஆர், விஆர். அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதை அப்படியே எடுத்த மாட்டிருக்கேன் சார். நீங்க முன்னாடி எல்லாம் அடிக்கடி சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்குது. நடிகர் திலகமோ எம்எஸ்சியும் வந்து ஸ்லோகன் நானே சொல்றேன், நீங்களே சொல்லுங்க சார். கண் சிவாஜிக்கு காது எம்எஸ்சிக்கு. ஓஹோ, அது ஒரு ஸ்லோகம் மாதிரி ஆயிடுது. சரி 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 சரி. இப்போ கண்கள் சிவாஜிக்குன்னு சொல்றீங்க, ஸோ நீங்க இதுல இருந்தே தெரியுது ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட ஒரு தீவிர ரசிகர். சார், நீங்க இது எப்படி, இந்த நடிகர் திலகத்தோட எப்படி ஒரு பக்தர் ஆனீங்க, எப்படி அவருடைய நடிப்புல நீங்க ஈர்க்கப்பட்டீங்க, முதல் முதல்ல எந்த வயசுல அவருடைய நடிப்புலால நீங்க ஈர்க்கப்பட்டீங்க? அவங்க ரசிக்க ஆரம்பிச்சுன்றது அவர் படத்தை பார்க்கறதே நான் ரசிக்கிறேன். ஓஹோ, அதான் உண்மை. அதாவது அப்பெல்லாம் இந்த காலத்துல எனக்கு வந்து 54 நான் பிறந்த வயசு, எனக்கும் சபேசனுக்கும் கரெக்டா 2.5 தான் வித்தியாசம். அப்படியா? சரி. ஆமா, அவர் வந்து 26 May 54, நான் 28 May 54. ஓ, சரி சரி. ஸோ அந்த 5 வயசு, 1st வயசு வந்து எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. அந்த காலத்துல இருந்தா 15 வயசானதான் ஓரளவுக்காவது உலகம் தெரிய ஆரம்பிக்கும். இன்னசென்டா இருக்கும் இல்லைங்களோ அந்த ஸ்டேஜ் அப்படியே இருந்தது. அதனால எனக்கு வந்து ஓரளவு விவரம் தெரிஞ்சு பாட்டு தான் கேட்ட ஆரம்பிச்சதுன்றது பாகப்பூர்வனை தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓஹோ, எங்க சித்தி கூட்டிட்டு போவாங்க, எங்க அம்மாவோட எங்க சித்தி தான் எங்க எல்லாம் சினிமாவை ரொம்ப கூட்டிட்டு போவாங்க. அவங்க கூட்டிட்டு போயிட்டு அப்ப ஞாபகம் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் 1st கிளாஸ். ஓ, பாகப்பூர்வனை படம் ரிலீஸ் ஆன டைம்ல அதுல வந்து அவர் மேலாண்டு விழுவாரு இல்லையா, அதுதான் இன்னும் ஞாபகம் இருக்கு. கடைசியில நீங்கள் இப்பொழுது பார்க்கும் காட்சியை போல் எந்த சோபலும் பார்த்திருக்க மாட்டீர்கள். இதோ இந்த குழந்தையை யானையின் கையில் கொடுத்து. என்ன, நம்ம குழந்தையா? அது எங்க சித்தி சொல்லுவாங்க, கத்திட்டாங்க எங்க அம்மா வந்து திட்டி அவங்க கூட்டிட்டு போற அப்படின்னா கூட அந்த ஞாபகம் இருக்கு. அந்த படத்துல நான் இந்த பாட்டு ஞாபகம் இருக்கு. அப்ப செய்யற தங்கத்திலே ஒரு கோயில், தங்கத்திலே அது அந்த பாட்டு வந்து அப்பவே மனசுல ஏறிடுச்சு. எனக்கு வந்து ஞாபகம் வந்ததுன்னா வந்து எம்எஸ்சி சாங்ஸ் தான் சார். ஓ, சரி சரி. அப்பெல்லாம் சுத்தி கேமாவன் பாட்டு தீராமன் பாட்டுலாம் போட்டிருப்பாங்க, ரேடியோலாம் ஒழிச்சிருக்கோம். பட் என்னுடைய மனத்துல உட்கார்ந்த பாட்டு வந்து தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும். ஓ, சரி சரி. அதுக்கப்புறம் பாலும் பழமும் கூட்டும் போனாங்க, அது ஞாபகம் இருக்கு. அதுல வந்து சரியா மாடி ஏற சீன் ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து 7 வயசு, இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது கொஞ்சம் வேறு தெரிஞ்சு அந்த நாங்க இருந்த வீட்டுல வந்து எல்லா பசங்களும் ஒன்னா உட்காந்து சினிமா கதையெல்லாம் பேசிப்போம். எல்லாம் ஸ்கூல் பசங்க, முதல்ல நாங்க அப்பா அம்மாவோட பசங்க சினிமா போயிட்டு இருந்தாங்க, அந்த கதையை எல்லாரும் உட்காந்துக்கிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் போயிட்டு வந்தேன்னா எல்லாரும் கூட சொல்லுவோம். அது மாதிரி எங்க ஒரு நாலு கசின்ஸ், என் கீழ் வீட்டு குழந்தைங்க எல்லாம் அப்படி சொல்லும் போது அந்த ஒரு பொண்ணு வந்து திருவிளையாடல் படத்தை பத்தி என்கிட்ட சொன்னான், எங்க எல்லார்கிட்டயும் சொன்னான். அது கேட்கும்போது திருவிளையாடல் படத்துல அவர் நெடுப்ப சொல்ல 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 எனக்கு வந்து ரொம்ப இதாயிடுச்சு.
அதுக்கு முன்னாடி கர்ணன் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பேசிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். திருவிழாவில் கேட்ட உடனே கேட்கும் போதே அவர் ரசாயன ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு எல்லாம் வச்சு எங்க அப்பா வந்து என் தங்கச்சியும் என் தம்பியும் திருவிழா படத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. என்ன விட்டுட்டு எனக்கு வந்து கோபம், என்ன காரணம்னா ஸ்கூல் வந்து நானும் என் தம்பியெல்லாம் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். எனக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருந்தா அவனுக்கு மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும். அந்த ரேஞ்சில் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் நான் ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது எங்க திருவிழா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப என் அப்பாவோட சண்டை போட்டிருக்கேன், அந்த பார்த்து சிவாஜி பாக்கணும், நீங்க என்ன விட்டு கூப்பிட்டு போனேன், விட்டு போயிட்டீங்க சொல்லி சண்டை போட்டு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட சரஸ்வதி சாப்பிட்டு என்ன கூட்டு போனாரு எங்க அப்பா. அது அடுத்த வருஷம் அந்த ஸ்டேஜ்ல இருந்து அவர் மாதிரி எனக்கு ரொம்ப இதாகி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு படமா பார்க்க பார்க்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு செஞ்சு தியேட்டர் வந்து செகண்ட் ரன் வரும்போது பாதம் பதமும் பார்க்கும்போது ஞாபகம் வர ஆரம்பிச்சு. அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு அவர் அப்படியே ஊருக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 66, 67, 66, 68 அப்படியே வயசு அப்படியே ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டாரு. இந்த பாலப்பழம் சொன்னீங்களே அதுல அந்த போனால் போகட்டும் போடால வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு நடப்பாரு, அதெல்லாம் நீங்க ரசிச்சு பாத்துருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா, அது நான் ரசிச்சு ரொம்ப ரசிச்சு பாத்துருக்கேன். மனசு ஏறி இருக்கு அந்த சீனட நல்லா ஏறி இருக்கு. அது ஒண்ணு அப்ப அது வரைச்ச வருஷமா சட்டி சுற்றோட பாட்டும் சுட்டுதடா ஆலயம் பண்ணி. ஆமா 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 ஆமா, அதெல்லாம் பார்த்து 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 அவர் அப்படியே மனசுக்குள்ள இப்போ நீங்க பார்த்த சிவாஜி படங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப அவருடைய நடிப்பு தன்மையை வச்சு ரொம்ப பிடிச்ச படம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ரெண்டு படங்கள் இருக்குங்களா? ஒன்னு ரெண்டு சொல்றது கஷ்டம் தான். சரி சரி, அவங்க கிட்டத்தட்ட 20-25 படமா அது சொல்ல வேண்டியது. ஏதாவது ஒரு ஒரு 5-6 சீன் சொல்லுங்களேன் அவருடைய நடிப்புல நீங்க அப்படியே திகைச்சு போன மாதிரி. சரி ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். பயப்படாத, உன்னால அடிக்க மாட்டேன். நீ அடிச்சதுக்காக உன்ன நான் திருப்பி அடிச்சா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இந்த படம் லட்சாதிபதியா வரணும்னு சொன்னேன்ல, போய் சொல்ல வந்திருக்கேன், கூப்பிடுவான் தங்க கூப்பிடு. தேவகி
தேவகி இல்லை. அவனை இனிமே பார்க்க முடியாது. அவனுக்கு கல்யாணம் நீ போய் சொல்ற. தேவகி என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் செய்துக்க மாட்டான். நீ என்ன யவார்த்த பாக்குற? உண்மையை சொல்லு. இல்லாட்டி புரிய உள்ள கொள்ளுவேன். ஆமா ராமு, அவர் சொல்றது உண்மைதான். தேவகி அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க எல்லாரும் சாட்சி இருந்தீங்கல்ல, நீங்க சாட்சியும் சொல்லல. உண்மை சொல்லுங்க, அவர் சொல்றது உண்மைதானா? இல்ல, நீங்க எல்லாரும் பணக்காரங்க, உங்க பேச்ச நான் நம்ப மாட்டேன். துரசிங்கம், நீ சொல்லு, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க ஐயா, சொல்றது உண்மைதாங்க. தேவகி அம்மாளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வியட்நாம் கூட, வியட்நாம்ல வந்து எமோஷனல் சீன்ஸ் ரொம்ப இருக்கா கூட, சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. அது நாங்க வந்து அந்த ஊஞ்சல்ல வந்து அந்த உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப சம்மஞ்சி வருவார். சம்மஞ்சி வரும்போது பேர் அனுப்புறம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சம்மஞ்சி வர வச்சுட்டு அவருக்கு இடம் கொடுத்துட்டு போக பொண்ணை கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவருக்கு அவருக்கு அந்த இது அவரெல்லாம் பண்ணாம தனி சமாளமா மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசுவார். அந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி எப்படி இருக்கணும் காமிச்சிருப்பாரு. அதனால அவருடைய படம் என்னன்னா சொல்றதோட நிக்காம அதை எப்படி பண்ணணும் எடுத்து காமிச்சிருப்பாரு. மனுஷன் எப்படி நடத்தணும், மனுஷனுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் அவர் படத்துல கத்துக்கும். சரி சரி சரி. இப்போ நீங்க இந்த மாதிரி அவருடைய ஒரு பெரிய ரசிகரா நீங்க, அப்புறம் வந்து அவருக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் அப்படின்னு ஏதாவது ஒரு மன்றத்தில் நீங்க சேர்ந்து இருக்கீங்களா? நிறைய இருக்கேன் சார், நிறைய பண்ணிருக்கேன் சார். என்ன பண்ணிருக்கேன், அவர் கூட நான் அரசியல் கட்சி நடத்தும் போது அவருக்கு ஆலோசகரா இருந்திருக்கேன். ஓ ஆமா, இது சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும், ஆச்சரியமாவும் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியாது தெரியும், அவர் வந்து டெய்லி மீட்டிங் பேசும்போது நான் பாயிண்ட் செய்து கொடுத்துருக்கேன். ஓ ஆமா, அது மட்டும் இல்லாம எந்த எந்த கட்சியில அவர் ஃபர்ஸ்ட் சேர்ந்தாரு? அவரு முதல்ல நாங்களும் ஓல்டு காங்கிரஸ் சார். நாங்க காங்கிரஸ் காலேஜ் படிக்கும் போது ஃபுல்லா காமராஜரோட ஒர்க் பண்ணவங்க. சிவாஜி காங்கிரஸ் காமராஜர் ஒரு ஜீவோ தான் எங்களுக்கு எல்லாம். சரி சரி. அது ஒர்க் பண்ணும்போது அவர் அப்பவே அவர் கூட தான் நான் இருந்திருக்கோம். காலேஜ் எல்லாம் கட் பண்ணிட்டு ஓல்டு காங்கிரஸ் மீட்டிங் கேன்வாசிங் எலெக்ஷனுக்கு எல்லாம் போயிருக்கோம் நாங்க. அப்படியா? அவர் கூடவே இருந்திருக்கோம் ஒரு ஸ்டேஜ்ல. 1987, 1988, 1989 பீரியட்ல தான் ஃபுல்லா கூட இருந்திருக்கோம். அந்த அரசியல் கட்சி சம்பந்தமா எல்லாம் அவங்க ரசிகர்களை கூப்பிட்டு பேசும்போது நீங்களும் அவரோட பேசிருக்கீங்களா? நான் இருந்திருக்கேன், என்கிட்ட பேசிருக்கேன். பார்ட்டி ஈவினிங் வெளியூர் போகும்போதோ இல்ல உள்ளூர் மீட்டிங் போகும்போதோ நைட் டிரைவ் கொடுப்பேன். ஈவினிங் டைட்டு ஆபீஸ்ல போய் பாத்துட்டு வருவேன். சரி சரி. அவர் வீட்டுக்கு எல்லாம் போய் பார்த்து பேசிருக்கீங்களா? இப்பவும் போயிட்டு இருக்கோம்.
ஓ சரி சரி இல்லாத போது கூட வீட்டுக்கு போயிட்டு ராமச்சரணம் பேசவே சரி 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 இப்போ அடுத்தது நம்ம காது விஷயத்துக்கு வரலாங்களா கண்டிப்பா மெல்லிசை மன்னரை நீங்க சந்திச்சிருக்கீங்களா எப்போ சந்திச்சீங்க அடிக்கடி போய் ரொம்ப க்ளோஸ் இல்லாட்டி கூட சபேஷன் சாரோட போகும்போது நான் பாத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து 1983 நான் மன்னரை பாத்துருக்கேன் ஓஹோ அப்போ எப்படின்னா சாந்தி தியேட்டர் இங்க பாத்துருக்கீங்களா மெட்ராஸ்ல ஆமா அவர் வந்து சைட்ல ஒரு செவல் வந்து வெயிட் வந்து படம் போயிருக்கும் அதே மாதிரி மன்னரையும் போய் பார்த்தோம் மன்னரும் அப்ப அமௌண்ட் கொடுத்தாரு ஐயோ அவருக்கு பண்றீங்களா அதுக்கப்புறம் சபேஷன் சாரோட போகும்போது ஒரு வாட்டி ஞாபகம் வச்சாரு கேட்டாரு. அதுக்கப்புறம் சபேஷன் சாரோட போகும்போது ஒரு வாட்டி ஞாபகம் வச்சாரு கேட்டாரு இது பண்ணும்போது உங்களை வந்து பாத்துருக்கேன் ஆமா மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களோட இசையில வந்து அவரோட பாடல்கள் சிவாஜி நடிச்ச படத்தினோட பாடல்கள் வந்து ரொம்ப பிரபல்யமாச்சு உதாரணத்துக்கு நம்ம பீம்சிங் டைரக்ஷன்ல வர்ற பா சீரீஸ்லயே வந்து அந்த பாடல்லாம் ரொம்ப பிரபல்யமாச்சு இல்லைங்களா பாவம் மன்னிப்பு பாசமலர் பாலுமழமம் எல்லா பா சீரீஸ் எது ஒரு ஒண்ணு தவிர அதுல மட்டும் கே வி மகாதேவன் போட்டிருந்தாரு அது படிக்காத மேதை இல்லைங்களா பாலாடை ஓ சரி 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 சோ பீம்சிங் படத்துல வந்து அந்த பாவ மன்னிப்பு இப்ப சபேஷன் சார் எல்லாம் பேசும்போது சொல்லியிருக்காரு அவரை ரொம்ப விஸ்வநாராமத்து இசையில ரொம்ப அட்ராக்ட் ஆனது அந்த பாவ மன்னிப்பு பாடல்கள்ல இருந்துதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த டைம்ல கிட்டத்தட்ட நானும் சபேஷ் வீட்டுக்கு பின்பக்கம் தான் இருந்தோம் அது 61 பட் 63 நான் அவங்க கிட்ட பின்பக்கம் தெருக்கும் நாங்க போயிட்டோம் கொடி கேட்டோம் 63-73 அந்த பீரியட் நம்ம பாவ மன்னிப்பு தான் தெரியும் பாருங்க பாவ மன்னிப்பு பச்சை விளக்கு அந்த 4 வருஷத்துக்கு விஸ்வநாத ராமமூர்த்தியோட இதுதான் ராஜாரணம் தான் எல்லாம் ஹிட் பாடல்கள் எல்லாமே அவதான் மக்களே வளர்த்தாங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் ஜனங்களை நிறைய வளர்த்தது விஸ்வநாத ராமமூர்த்தியோட சரி 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 ஸோ அவங்க பாடல்கள் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆனது அது சிவாஜி நடிச்சதுனாலயா அந்த பாடல்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்ததா பாடல்கள் மேலே ஈர்ப்பு சார் சிவாஜி படத்தால் மற்ற படங்கள் பாட்டும் நமக்கு ஈர்ப்பு இருக்குல்ல அது சரி சரி பாடல்கள்னு வரும்போது நம்ம நடிகர் திறகம் மட்டும் இல்ல எல்லாமே சேர்ந்துதான் நாங்க கேட்டிருக்கோம் எல்லாத்தையுமே ரசிச்சிருக்கோம் எல்லா பாட்டமும் பார்த்துருக்கோம் எல்லா பாட்டும் கேட்டிருக்கோம் இந்த பக்கம் பா சீரியஸ் இருந்தாலும் அந்த பக்கம் பெரிய எடுத்து பண்ணி பாட்டுலாம் ஹிட் ஆயிருக்குல்ல அன்று ஒன்றரை மில்லியன் இதெல்லாம் அந்த காலத்துல செம்ம ஹிட்டான பாட்டு அதுவும் கேட்டுதான் வளர்த்துருக்கோம் சரி 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 அப்புறம் காத்திருந்த கண்கள் அப்புறம் வந்து பாதகாணிக்கை இதெல்லாம அந்த பீரியட்ல எல்லாம் ஒரே எல்லாமே ஒழிக்கும் ரேடியோ தானே இப்போ அதான் ரேடியோ திருப்பினீங்கன்னா விஸ்வநாத ராமமூர்த்தி தான் அங்கே டாமினேட் இருந்திருக்கு ஆமா பெல்லிசை மன்னர்கள் அப்புறமா பிரிஞ்சு 1000-ல் ஒருவன் வந்து அதுக்கு அப்புறமா இல்ல 1000-ல் ஒருவனே வந்து எம்எஸ்வி போட்டதுங்களா இல்ல 1000-ல் ஒருவனே எம்எஸ்வி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போட்டிருக்காங்க அதுக்கு அப்புறமா சேர்ந்து போட்ட கடைசி பாட்டு சொல்ல போனா சாந்தி தான் ஓ சாந்தி ஓ ஆமா யார் அந்த நிலவு தான் கடைசி பாட்டு ஓ சரி சரி அந்த யார் அந்த நிலவு பாட்டை பத்தி சில சொல்றாங்களா இது வந்து கிளிப் ரிச்சர்டோ இல்ல ஜிம் ரீஸ் அது மாதிரி பாட்டு வேணும் யாரோ சொன்னாரு ஆமா சார் ஆமா சார் கிளிப் ரிச்சர்டோட பாட்டு வந்து ஒரு ரெக்கார்டு கொடுத்துட்டு இவர் சண்முகம் சார் கேட்டாரு ஓ இதே மாதிரி எனக்கு ஒரு பாடல் வேணும் ஸோ அந்த பாடலை வந்து
ரொம்ப நல்லா ஒரு பதிவு செஞ்சு மிக அழகான ஒரு பாடல். அப்புறம் வந்து நம்ம நடிகர் திலகம் அதை பார்த்துட்டு இதுக்கு எனக்கு ஒரு மூணு நாள் டைம் வேணும்னு ஏதோ கேட்டான்னு சொல்றாங்க. அது வீட்டுல தான் டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. பாட்டு போட்டு காமிச்சிருக்கும் போது கேட்டுட்டு அவருக்கு வந்து ஷூட்டிங் போற டைம்ல அவருக்கு கொஞ்சம் இதா இருக்கு. மதுரை ஷூட்டிங் போனா தள்ளி போட சொல்லிட்டாரு அவர். ஷூட்டிங் இன்னைக்கு ஷூட்டிங் தான் முதல் நாளைக்கு வீட்டுல போட்டு காமிச்சிருக்காங்க பாட்டை. அப்ப கேட்டுட்டு இவ்வளவு நாளா வந்திருக்கு இதுக்குன்னு பண்ண வேணாம் ரெண்டு நாள் டைம் கொடுங்க சொல்லிட்டு ரெண்டு நாள் டைம் வாங்கிட்டு யோசனை பண்ணிட்டு ராத்திரிக்கு யோசனை பண்ணுவாராம். பகல் ஷூட்டிங் போயிட்டு இருந்தா நைட் யோசனை பண்ணிட்டு மூணாவது நாள் கூப்பிட்டு போன் பண்ணி எடுத்துக்க சொல்லிருக்காராம். சரி சரி சரி. அந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி அவர் நடிக்கணும்ங்கிறதுக்காக அந்த நடையும் அந்த சிகரெட் ஊதுறதும் அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த பாடல்ல. என்னுடைய இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். வல்லிசை மன்னர்களுக்கு வந்து அந்த பட்டம் கொடுத்தது உங்களுக்கு நடிகர் திலகம் விட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1963 ஆண்டு மே ஜூன்ல நடந்தது இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. நாங்க இப்போ சொல்ல போனா கிட்டத்தட்ட இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு எதிர்க்கோட நான் இப்ப குடியிருக்கேன். இப்ப இருக்கிற வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு 10 பில்டிங் தள்ளிதான் அந்த ஃபங்க்ஷன் நடந்த ஸ்கூல் பில்டிங்கே இருக்கு. அது என்ன ஃபங்க்ஷன் இதுக்காகவே உள்ள ஃபங்க்ஷன்? ஆமா சார், அதாவது ரிப்ளிகன் கல்ச்சுரல் அகாடமி சரி அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. கலாச்சார பரிவர்த்தனை சங்கம் சரி, அவங்க வந்து கச்சேரி இதெல்லாம் நடத்துவாங்க. அதனுடைய 1st செலிப்ரேஷன் சார்பா வந்து அவங்க என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் பட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க, ஏற்பாடு பண்ணாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஃபங்க்ஷனா நடந்தது. கிராண்டுனா கிராண்டு. நாங்க வந்து ஸ்கூல் படிக்கிறேன் போவாங்க, நான் 5th ஸ்டாண்டர்டு நினைக்கிறேன், ஞாபகம் ஸ்கூல்ல படிச்சுருக்கேன். அந்த டைம்ல ஒரு நாள் ஸ்கூல்ல அந்த ஃபங்க்ஷன் நடத்தினோடனே ஒரு கிளாஸ் டைம் ஒருத்தர் கொடுக்குறேன், நானும் போனேன். நாங்க வந்து கூட்டம் ரொம்ப வருஷத்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா நாங்க முன்னாடியே போயிடலான்னு போனோம். ஒரு தெரிஞ்சவங்க மூலமா நான் என்ன பண்றேன், கேலரியில உட்காந்துட்டோம். ரொம்ப கிட்ட பார்க்க முடியல, அப்படின்னாலும் உட்கார்ந்தோன்ற ஒரு திருப்தி அதுதான் சட்டம் போட்டாங்க. ராமூர்த்தி ரெண்டு பேருமே வந்து அந்த கண்ணதாசன் காரு போட்டோ ஒண்ணு பாக்குறேன், அதுல வந்து கண்ணதாசன் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. எம்எஸ்சிக்கும் நம்ம நடிகர் திலகத்துக்கும் இருந்த ஒரு உறவு பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா? ரொம்ப க்ளோஸ் சார். எப்படி கண்ண கவியரசர் வந்து மன்னர் வந்து விசு விசுன்னு சொல்லுவாரோ அதே மாதிரி நடிகர் திலகமும் எம்எஸ்சி விசு விசுன்னு தான் கூப்பிடுவார். விசுன்னு தான் கூப்பிடுவார். ஓஹோ, ஆமா ஆமா, ரெண்டு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வர. ஓ, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆமா ஆமா. கோபின்னா வந்து நடிகர் திலகத்தோட பிள்ளை மாதிரி சர்வசாதாரமா வீட்டுக்கு போயிட்டு வருவாரு. அப்படியா? ஆமா ஆமா, ரொம்ப நெருக்கமான நெருக்கம். ஓ, அது குறிப்பா நடிகர் திலகத்தோட சமூகம் தான் ரொம்ப சீக்கிரம் உயிரி விட்டுருவாரு. அதாவது நடிகர் திலகத்தோட அண்ணனா? சகோதரர், தம்பி. தம்பி விசி சண்முகம். ஆமா, அவர் தான் வந்து எம்எஸ்சி மேல ரொம்ப வெறி ஜாஸ்தி. அப்படியா? அவர் வந்து அவர் இருக்கிறவருந்தும் எம்எஸ்சி தாண்டி போகாத படம். ஓ, வியட்நாம் கூட சண்முகம் வந்து மன்னர் போட வந்தா விடுமுறைதான் சொல்றாங்க. பட் அந்த ஸ்டோரி அது இது கான்டெக்ட்னால அது மாறி போச்சு. அதே அவர் கொஞ்சம் லேட்டா மன வருத்தம் சொல்றாங்க. நடிகர் திலகம் மறைவுக்கு பிறகு வந்து மறைவை கேட்ட உடனே எம்எஸ்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுத மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமா சார், ஆமா சார், ரொம்ப துடிச்சு போயிட்டாரு அவரு, கிட்டத்தட்ட பெயிண்ட் ஆகாத அவரு.
நடிப்பு பார்க்கும் போது ஒவ்வொரு செகண்டும் எப்படி படணும் எப்படி பண்ணணும் மைண்ட் ஓடிண்டே இருக்கும் அவருக்கு. அவர் எப்படி யாருங்க நிறைவுக்கு வந்து நான் எப்படி பண்ண போறேன்ட்டு அவர் திங்க் பண்ணுவாரோ அதே மாதிரி இவர் வந்து ஸ்கிரீன்ல அந்த ரீரிகார்டிங் பண்ணுவார் இல்லையா, பிஜிஎம் பண்ணுவார் இல்லையா, பிஜிஎம் பண்ணும்போது இவர் மைண்ட்ல ஓடிண்டே இருக்கும் இந்த சீன் எப்படி பண்ணணும். ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு தீம் மியூசிக் கிரியேட் பண்ணுவார். அதுதான் சொல்ல வந்தேன் அந்த பாயிண்ட்டுக்கே வரணும்னா அவரு அதான் மன்னருடைய எப்படின்னா இவருடைய படங்கள் பார்க்கும்போது அந்த கேரக்டர் இவருடைய கேரக்டர் அந்த கதையில என்னமான பங்கு வகிக்குது, கதை அம்சத்து இவருடைய பாட்டு என்ன, கதை எப்படி போகுது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கோ அல்ல அந்த சப்ஜெக்டுக்கோ ஒரு தீம் மியூசிக்கோ ஒரு கிரியேட் பண்ணுவார். இவர் படங்களை தான் முத மெயினா கொண்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் மத்த படங்களுக்கும் அவர் கொண்டாந்தாரு இல்லைன்னு சொல்லல, பட் நடிகர் திருங்கம் படத்துக்கு வந்து போகும்போது ஒரு தீம் மியூசிக் கம்பல்சரியா இருக்கும் முதல்ல இருந்தே இருக்கும். அந்த தீம் மியூசிக் வந்து அந்த படத்தை ஏதாவது ஒரு பாட்டுல டியூனாவும் வந்துடும். ஆமா அது வந்து பாலும் பழமும்லாம் அப்படியா இருக்கும். பாலுபழம் கேள்வி இந்த பாட்டு தான் படத்துல வாசிப்பாரு. படத்து தங்கப்பதத்தில் பக்கத்துல தங்கப்பதத்தில் வரும் அவங்க போட்டு காமிச்சிருந்தாங்க நம்ம தீம் மியூசிக். அது மாதிரி நிறைய படம் இருக்கு, எங்க ஊர் ராஜா, ஞானவழி, எல்லாத்துலயும் இருக்கும். அதை பார்த்துட்டு தான் நான் எனக்கு அதான் சொல்றேன் எப்படி எம்எஸ்சி ஃபேன் ஆனேன்றதான் அதான் காரணம். ஓஹோ என்ன பாட்டு வந்து எல்லாருடைய பாட்டும் ஹிட்டா இருக்கு எல்லாமே கேட்டிருக்கோம். நான் எம்எஸ்சி ஃபேன் ஆனதுன்றது உண்மையிலே பிஜிஎம் மியூசிக் வே ரெக்கார்டிங் எல்லாம். அதனால தான் நீங்க வந்து இந்த மன்னார் குடும்பத்துல அந்த ப்ரோக்ராம் முதல்ல சண்டேஸ் நடத்திட்டு இருந்தீங்க, இப்ப டெய்லி வருது, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அத நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கே அதுல ஒரு ஆர்வம் இருக்குது. ஆமா சார், ஆமா சார், பின்னணி இசையில. ஆமா சார், அதுக்காக நான் போய் வந்தேன். நிறைய படத்தை நான் பாத்துருக்கேன், விமர்சி பார்த்தேன். அது படம் படம் குப்பியாமா இருக்கா எல்லாம் போரா நல்லாவும் இருக்கா எப்படி வேணா இருக்கட்டும், அவருடைய மியூசிக்லாம் அந்த படத்தை நாங்க பாத்துருக்கோம். ஓஹோ எதுவும் முக்காவாசி விட்டது இல்லை, தியேட்டர்லயே போய் பாத்துட்டு ஏது விசிடி விஹெச்எஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தியேட்டர் தான் நான் பார்த்தேன். ஒரே படத்தை நான் ஒன்னு இல்லை மியூசிக்காக மூணு தடவை நான் பார்த்துருக்கேன். ஓ நீங்க எப்படி நடிகர் திலகத்தோட படங்கள் படத்தை ஏதாவது ஒரு படத்தை அதிக தடவை பார்த்த படம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்கு இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் அதுல நடிகர் திலகம் ரொம்ப இளமையா இருப்பாரு. ஆமா சார், அந்த பாடல்களும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல பாடல்கள். ஆமா சார், ஆமா சார், அவருடைய படங்கள்ல எம்எஸ்சி போட்ட பிஜிஎம் வச்சுதான் மத்த படங்களையும் நான் போய் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓஹோ, அதான் அந்த எங்க ஊர் ரசியதான் மெயின் காரணம். மியூசிக்ல வந்து எனக்கு கான்சென்ட்ரேஷன் போறதுக்கு காரணம் வந்து எங்க ஊர் ராஜா படத்தை ஒரு தீம் மியூசிக் போட்டிருப்பாரு. அது வந்து அந்த விஜய் ரகுநாத சேதுபதின்ற அந்த கேரக்டருக்கு ஒரு ஈகோ இருக்கு. அந்த ஈகோ தான் அவர் எந்த பாட்டு போடுற யாரை நம்பி யாரை நம்பி அந்த அந்த ஈகோவுக்கு அந்த குணாதிசயத்துக்காக ஒரு தீம் கிரியேட் பண்ணிருப்பார். ஓஹோ, அந்த கேரக்டருக்கு கிடையாது, அந்த கேரக்டருக்கு அந்த கேரக்டருடைய குணாதிசயத்துக்கான ஒரு தீம் கிரியேட் பண்ணி படத்துல அஞ்சு ஆறுகளும் வரும். ஆமா, ஒண்ணு வந்து அந்த ஸ்டார்டிங்ல வந்து மாடி இருந்து இறக்கி வரும்போது இன்ட்ரோ கொடுப்பாரு, பண்ணாரு மியூசிக் கொடுப்பாரு, தர்மதானம் பண்ணும்போது
ஜனங்களுக்கு தாரதம் பண்ணும்போது ஆரம்பிச்சோம். அத மாடியில குழந்தைங்களோட விளையாடும் போது வருதுங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை வந்து பசங்க வந்து இவரை ஒரு மாதிரி வேற மாதிரி பிஹேவ் பண்ணும்போது அப்ப ஆரம்பிக்கும். அப்ப கடைசியில் அந்த ரகுபதி பவனோட மீட்கத்துக்கு போகும்போது மூணு ரூபா காட்டுவாங்க. பதினேழு அனுப்ப வேண்டிய மனுவை எழுத ஆரம்பிக்கலாங்களா? சார், நீங்க வந்து அப்போ பாடல்களை மட்டும் ரசிக்கிறது இல்ல, அந்த படத்தினோட பின்னணி இசைய கூட ரொம்ப ரசிச்சு பாத்திருக்கீங்க. பாடல்களை விட அதிகமா பின்னணி இசையை தான் நான் கவனிச்சிருக்கேன். அப்படியா? சரி, பாட்டு நம்ம எங்க வேணா கேட்டுக்கலாம் பாத்துக்கலாம். ஆமா ஆமா, அப்பவே நான் தியேட்டர் மியூசிக்காக தான் நான் போயிருக்கேன். ஓஹோ ஓ, சரி சரி, இப்ப புரியுது சார். நீங்க எப்படி நீங்க இந்த இதுல நம்ம மன்னார் குடும்பத்துல வந்து டைட்டில் மியூசிக் பின்னணி இசை எல்லாம் நீங்க ஏன் போடுறீங்கிறது எனக்கு உங்களுக்கு இப்ப புரியுது. எல்லாருக்கும் அந்த இது கேட்கணும், அது ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய சர்வீஸ் சார். உண்மை பாட்டு யாரு வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் கேட்கலாம். ஆனா இந்த மாதிரி டைட்டில் மியூசிக் இதெல்லாம் ரொம்ப அரிதில்ல கேட்க கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னொரு காரணம் என்னன்னா, எல்லா இசையமைப்பாளருமே எல்லா காலத்துமே பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சினிமால பாட்டு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரும் பாட்டு வந்து எந்த மியூசிக் டைரக்டருமே குறை வச்சதே கிடையாது. எல்லாரும் ஒரு பாட்டாவது ஹிட் பண்ணாம இருந்ததுல எல்லா மியூசிக் டைரக்டரும். ஆனா எங்க மண்டல் நிக்கிறாங்க இந்த ஏரியாவில, ஏன்னா எல்லாருக்குமே ஹிட்டா கொடுத்துருக்காங்க. பாட்டு சினிமா பாட்டு இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகிட்டு 100 வருஷமா சர்வைவ் ஆயிட்டு தான் இருக்கு. நிக்கவே இல்லை சினிமா பாட்டு இண்டஸ்ட்ரி இப்போ வெளியே ஆனதே கிடையாது. அப்ப போய் ஜனங்களோட டேஸ்ட் மாறும், அதுக்கேற்ற மாதிரி பாட்டு போடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி மன்னன்ற பேர் நிக்கிறதுக்கு காரணம் அது பிஜிஎம் தான். ஓ, பிஜிஎம். ஆமா, பிஜிஎம் வந்து சும்மா நான் ஒரு படத்துக்கு பாட்டு இல்லாத ஒரு சீன் ஓட்டுங்க, எம்எஸ்டி மியூசிக்ல போட்ட சீன் சவுண்டே இல்லாம பாருங்க, அப்ப சவுண்டோட பாருங்க, அப்ப அந்த வித்தியாசம் தெரியும். ஓ, கரெக்ட். நம்ம எப்படி சவுண்ட் தான் பாக்குறோமோ அப்படியே அவரும் பாக்குறாரு. ஓ, இப்ப நீங்க மீட் பண்ணிட்டு நீங்க பாக்குறது எப்படி ஓடுமோ அதுதான் அவர் அவர் பாக்குறாரு முதல்ல. அதுக்கப்புறம் அதை வந்து அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு அது தூக்குறாரு. நான் சொல்ல வரும்போது நீங்க வசனம் முடியாத கட்சியை பாருங்க.
உதாரணத்துக்கு சொல்லணும், இப்ப லட்சுமி கல்யாணம் பாத்தீங்கன்னா இவருக்கு நிர்மலா அவருடைய மூணாவது வாட்டியும் கல்யாணம் நின்று போடும். நின்று போறான்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வசனமே கிடையாது. சிவாஜி வாசல்ல இந்த ரூம்ல இருந்து வருவார், வந்து சவுகாஜி அன்னைக்கு ஒரு கதை ஓரமா நின்றுப்பாங்க, நிர்மலா அவர் தூங்கும்போது நின்றுப்பாங்க. கல்யாணம் திருப்பி 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 பொண்ணு பார்த்துட்டு மாப்பிள்ளைங்க வேணாம் சொல்லி அத வந்து நம்பியார் கும்பல் வந்து கெடுத்து தப்பா சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அந்த சீன் அந்த டைலாக் இல்லாம மூணு பேர் ஆகும்போது எம்எஸ்சி செனாயி மட்டும்தான் போயிடுச்சு. சீன் பாருங்களா, நம்ம விஆர் சாரு காட்சிகளோட பின்னணி இசை மன்னர் எவ்வளவு சிறப்பா அமைக்கிறாரு, அது மாதிரி வேற எந்த மியூசிக் டைரக்டருமே போட முடியாது. காட்சிகளுக்கு ஏற்றால் போல மன்னர் சிறப்பான பின்னணி இசை அமைக்கிறாருன்னு சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணமும் சொன்னார், எதுன்னா லட்சுமி கல்யாண படத்தில் உள்ள ஒரு உதாரணம் சொன்னார். அந்த காட்சியை நம்ம முதல்ல அந்த பின்னணி இசை இல்லாமல் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இதே காட்சியை மன்னருடைய பின்னணி இசையோடு பார்க்கலாம், அதாவது அந்த ஷெனா இசை. அந்த ஷெனா இசையோடு நம்ம அந்த காட்சியை பார்க்கும்போது காட்சி எப்படி அமையுதுன்னு பாருங்க. நான் போய் அண்ணனையும் அண்ணியையும் அழைச்சிட்டு வந்துடுறேன், குத்து விளக்கு ஏற்றி வையம்மா. ஒவ்வொரு சீனுக்கும் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சார் இந்த காட்சி. லட்சுமி கல்யாணத்துல எப்படி பின்னணி இல்லாம எப்படி இருந்துச்சு, பின்னணி இசையோட எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது இந்த காட்சிக்கு ஒரு உயிரோட்டம் தரதே இந்த பின்னணி இசை தான் அப்படிங்கறத நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா சார், ஒரு விஷயம் நான் சொல்லணும். சொல்லுங்க. நமக்கு இந்த வசதிகள் இருக்கிறதுனால நம்ம மியூட் பண்ணி பார்க்க முடியுது. அந்த காலத்துல நம்ம அந்த வசதி இல்லாமல் மன்னர் இப்படி பண்ணி பாடுறது இப்ப நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆமா ஆமா, அதனால இந்த வசதி இதெல்லாம் வந்து இந்த இது எல்லாம் பயன்படுத்திட்டு நம்ம இன்னும் அவரை பத்தி நிறைய படிக்கணும்ன்றதா எல்லாருக்கும்
இந்த வாரம் நம்ம இதோட நிறுத்திக்கலாம் சார். அடுத்த வாரம் இன்னும் சில காட்சிகள் காட்சி அமைப்புகளோட நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாங்க. மிக்க நன்றி சார் இந்த வாரம் நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு. அடுத்த வாரம் நம்ம தொடருவோம். சரி, மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். சந்திப்போம் சந்திப்போம் சந்திப்போம்.